இப்போ பார்ப்போம் மதிப்பு காண்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேலே உள்ள எண்கள்லாம் பாருங்களேன் சமமாக இருக்கு, ரூட் 5 ரூட் 3. இங்கே கீழே என்னது ரூட் 5 ரூட் 3. ஆனால் இதில் மட்டும்தான் இருக்குது, குறி மட்டும்தான் மாறி. இப்படி இருந்தால் இதுக்கு ரெண்டு விதமான, ரொம்ப ஈஸியாக போடலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இயற்கணிதப்படி பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப பெருசாக போடணும். இப்போ நான் என்ன பண்ணுவோம், ரொம்ப எளிமையான முறையில் ஒரு டெக்னிக்கல் சொல்ல போகிறேன். மேலே உள்ள நம்பரும் கீழே உள்ள நம்பரும் சமமாக இருந்து குறி ரெண்டும் மாறி இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதுக்கு ரெண்டு விதமான டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி, இங்கேயும் ஏ மைனஸ் பி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு என்னது கூட்டலா, ஸோ அப்போ நான் ஏ ப்ளஸ் பியை கூட்டிக்கணும், புரியுதுங்களா. அடுத்தது பெருக்கணும், இதை நான் என்ன பண்ண போகிறேன் ரூட் ஏபி. இதுதான் அந்த டேர்ம், இதான் ஆன்சர், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு டேர்மு, இது செகண்ட் டேர்ம், அவ்வளோதான் ஆன்சர் எழுதிட்டேன். இப்போ மேலே இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுங்க, ப்ளஸ்ன்னு எழுதணும், புரியுங்களா. ரைட், இது யார் ஏ, இது யார் பி, அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எழுத போகிறோம், ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக போட போகிறோம். இங்கே பாருங்களேன் இது ரெண்டும் எப்படி இருக்கும் சேம். இப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 5 பிரதிட போகிறேன், பிக்கு பதிலாக 3, இதான் அந்த ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் நான் எழுத போகிறேன் ஈஸியாக, ஏக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் 5 ப்ளஸ் 3 பை 5 மைனஸ் 3. ஃபஸ்ட்டு பாட்டை எழுதிட்டேன், அடுத்த ரெண்டாவது பாட்டு அதே தான், 5 மைனஸ் 3 2, உள்ளார யார போகிறேன் 5 × 3 இந்த இடத்துல. இப்போ நான் என்ன போகிறேன், 5 × 3 எவ்வளோ 8, கீழே 5 3 போச்சுன்னா 2, இங்கே 2 5 15, 5 3 போச்சுன்னா 2, இங்கே யாரை போடும், இங்கே ப்ளஸ் வந்திருக்கா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண ஆன்சர் போடுறேன் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ 1 2 4 2 8 இது என்ன கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் 4 + √15. ரொம்ப எளிமையான முறை. இந்த ரெண்டு டேம் ஞாபகம் இருந்துச்சுன்னா டப்புன்னு ஆன்சர் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா இது பார்த்தோம் அப்படின்னா இதோட தலைகீழியால் இணையால் பெருக்கி பெருசாக போட்டுருக்கணும். ஒரு 1.5 பேஜ் ரெண்டு பக்கம் வரும். ஆனால் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் ஈஸி. எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா அடிமான் ரெண்டும் பாருங்களேன் ஒரே மாதிரி, இந்த ஃபஸ்ட்டு டேமுக்கும் ஏ மைனஸ் பி, ரெண்டாம் டேமுக்கும் ஏ மைனஸ் பி. இங்கே நான் கூட்டுறேன் ரெண்டு நம்பரை நான் பெருக்கி ரெண்டால் இது பண்ணுறேன், புரியுங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை, ரொம்ப எளிமையாக இருக்கும், புரியுதுங்களா. ரைட், இப்போ வாங்க அடுத்த கணக்கு போவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ பாருங்கள் இதை மட்டும் நான் கன்சர் பண்ணி இதையும் கன்சர் பண்ணி இது ரெண்டும் என்ன பண்ண சொல்கிறேன். இப்போ பாருங்களேன் மேலே உள்ள ரெண்டு நம்பரும் கீழே உள்ள ரெண்டும் சமமாக இருக்கா, ஆனால் இது மட்டும் மாறி இருக்குன்னு சொல்கிறேன், குறி மட்டும் மாறி இருக்கா. அப்போ குறி மட்டும் மாறினா என்ன மெத்தடு, ஃபஸ்ட்டு போட்டோம்ல இந்த ஃபார்முலா, என்ன முதல் டைம் என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி 2ABR. இப்போ இந்த டேமுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு, இதை முதல் டைம் கண்டுபிடிக்கிறேன், 5 3 கூட்டுறேன், அடுத்தது 5 − 2 5 − 3. ரைட், இந்த டேம் என்னது 2, ஏயோட மதிப்பு என்னது 5 × 3, கீழே என்னது 5 − 3. அப்போ பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ 5 − 3 8, இங்கேருந்து 2 2 5 − 3 15, கீழே 2, இங்கே என்ன ப்ளஸ் இருக்கா. அப்போ நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம் ப்ளஸ்ஸு ப்ளஸ். அப்போ வரோம் 1 2 4 2 8 1 2. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா √15. ரைட், இப்போ இந்த டேமோட மதிப்பு யார், 4 + √15. ரைட், அடுத்து இதே மாதிரி இங்கேயும் கூட சொல்லுங்கள், இந்த ரெண்டு நம்பரும் பாருங்களேன் நம்பர்லாம் சேமாக இருக்குது, ஆனால் இங்கே ப்ளஸ்ஸுங்க என்ன இருக்குது மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் தான் என்னது ப்ளஸ். அப்போ என்னென்னா வரக்கூடிய ஆன்சரில் என்ன பண்ண குறியை மட்டும் மாற்ற போகிறோம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 4 + √15. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 4 − √15 வந்துருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே நம்பர்லாம் சேம் தான், ஆனால் குறி மட்டும் இங்கே ப்ளஸ்ன்னு தான் இங்கே என்ன மாதிரி இருக்குது, ப்ளஸ்ன்னு தான் மைனஸ் மாதிரி இருக்குது, இங்கே மைனஸ்ன்னு தான் என்ன ப்ளஸ். ஸோ வரக்கூடிய ஆன்சரில் குறியை மட்டும் மாற்றணும். ரைட், புரியுதுங்களா. ரைட், இப்போ இது ரெண்டும் இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 4 + √15 ப்ளஸ் 4 − √15. இப்போ இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், 4 கூட்டினால 8. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த கணக்கு நிறைய கேட்குறது வாய்ப்பு இருக்குது, புரியுங்களா. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.